வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் சிக்கன் சுவையிலேயே உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வேறு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 5 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் 2 சின்ன துண்டு பட்டை, நட்சத்திர சோம்பு 2 பீஸ், 2 கிராம்பு சேர்த்துட்டு கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா குழையிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1 சின்ன தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா குழையிற வரைக்கும் வேகணும். இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், இது வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திர சோம்பு கூடவே நல்ல மிளகெல்லாம் சேர்த்து வறுத்து பொடி பண்ணது 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ 2 உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கோட மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் 1 கப் அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன், இதை உள்ளே சேர்த்துடலாம். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஏற்கனவே பட்டை, கிராம்பு, நல்ல மிளகெல்லாம் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருந்ததுனால அதுலேயும் காரம் இருக்கும். அதனால நான் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்குறேன். மூடி போட்டு வேக வைக்கணும். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டேஸ்ட் பார்த்து எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 1-5 நிமிஷம் ஆயிருக்கு, தண்ணியெல்லாம் ஓரளவு வத்திருக்கு, உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு கிரேவியில் இதை விட கொஞ்சம் தண்ணி அதிகமாக தேவை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவு தான் சேர்த்துருந்தேன். அவ்வளோதான், நம்மளுடைய உருளைக்கிழங்கு கிரேவி தயாராகிடுச்சு. நம்ம தேங்காய் பாலில் செஞ்சதுனால இது ரொம்பவே சுவையாக இருக்கும். இது வந்து சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி.